இது வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் வசித்து வரோம் சார். ஒரு ஏரி இருக்குது, ஏரினா ஒரு 600 ஏக்கர் ஏரி, பெரிய ஏரி, அந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஆறு வெண்ணாறு, வெண்ணாறு வறண்டு போயிடுச்சு. தண்ணிங்கிறதே குடிக்கிறதுக்கு தண்ணி இன்னும் ஒரு மதத்துக்கு மேலே வருமாங்கிறதே எங்களுக்கு ஒரு சந்தேகத்தில் இருக்கோம் எல்லாருமே. ரெண்டு போக்கத்தில் இப்போ இப்போ அதிகமாக இப்போ லேட்டாக வர வர தான் சமீபமாக தான் நாங்கள் பாதி பாதி நடுறோம். ஃபுல்லாக எங்களால் பண்ண முடியல, எங்களால் தண்ணி சப்ளை கொடுக்க முடியல. அப்படி மீறி நட்டாலும் அதுக்கு சப்ளை கொடுக்காம அது வேஸ்டேஜ் ஆகிடுது சரிங்களா. நிறைய அதிக செலவாகுது. நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணலாம். அந்த நெல் பயிருக்கு போர்மா தண்ணி கிடையாது. ஒன்று காவேரியில் தண்ணி வரணும், இல்லை போர் சுட்டுக்கணும். போர் தண்ணி இப்போ படு மோசமாக பாதத்துக்கு போயிடுச்சு. என்ன கடு வறட்சி தான், வறட்சியில் சுத்தமாக இந்த 5 வருஷ காலமாக நஷ்டம் எனக்கு. அவர் பெரும் நஷ்டம், நஷ்டம் ஏற்பட்டு பேங்கில் கடன் வாங்கினது, நகை ஒன்று வச்சது, பத்திரத்தை கடன் வந்தது, எல்லாமே கடனை மூக்க கடனை கழிச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக சுமார் 250 விவசாயிகள் இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன அந்த நிலைமை தான் நாளைக்கு எனக்கும் வரும்போது இருக்கு. மாடு தான் இப்போதைக்கு எங்களுக்கு, அந்த ஆடு மாடு தான் சோறு போடுற மாதிரி இருக்குது. விவசாயம் சுத்தமாக எதுவுமே இல்லை எங்களுக்கு. There was a regular flow of water, at least people have raised some two crops. But now this year, it's very difficult here. Past 2 years, there is a lot of issues. And this year, it is very critical because the local rain is only 50%. We are a delta people, we are totally dependent on the canal irrigation for rising paddy here. So here, this year, if you see, there is hardly around some 20 to 30 days of water flow in that canal. The lack of rain and the surface water flow, the combination of both provide recharge of the aquifer. Without rainwater and without flow of water, the recharge in Kaveri Delta is impossible. The water table has gone to a depth of more than 400 feet. A 5-horsepower pump set cannot definitely lift the water to the surface. காஸ் இஸ் டினைல் ஆஃப் காவேரி தான் இப்போ இருக்கிற ட்ராட் சுச்சுவேஷன். பட் ட்ராட் என்பது இருக்குது, அது எப்படியும் ஒரு சைக்கிளில் வந்துட்டு தான் இருக்கும், அது அதில் வந்து வீ கேன் மேனேஜ். ஆனால் இது வந்து கர்நாடகா மேட் ட்ராட் என்பது தான் இதில் மெயின். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதனுடைய கான்ஸ்டியூஷன் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணலன்னா தட் இஸ் நோ அதர் கோ.